இந்துக்களே, இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக ஒரு மோசமான சூழல், இந்து மதத்தின் மீது உள்ள தாக்குதல்கள் படு மோசமாகிவிட்டது. இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம இந்துக்களை பிரதிநிதிகள் நினச்சிட்டு வந்த அத்தனை பேருமே இந்துக்களுக்கு ஒரு எமனாக தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்களா, பத்திரிகையில் டாக்டர் மோகன் சான் இந்து சங்க தலைவர், அவர் பொறுப்பான ஒரு அறிக்கை விட்டுருந்தார். பள்ளிக்கூடத்தில் வந்து திராவிட கழக கொள்கையை புகுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. திராவிட கழக கொள்கை நல்லா தெரியும், இறை மீது நம்பிக்கை இல்லை. அது வந்து ஒட்டுமொத்த நம்மளுடைய அரசாங்கத்தையோட அமைப்பை கேள்விக்குறியாக்குனது. அதாவது இறைவின் மீது நம்பிக்கை வைத்தல், பிரச்சாணிக்கப்படுத்துவான் என்ற கொள்கைக்கு முரணானவர்கள் தான் இந்த திராவிட கொள்கை. ஈவேரா என்ற ராமசாமி அவர்கள் இந்த கொள்கை உள்ளவர். இவரை வந்து பாடப்புத்தகம் சேர்ந்தால் நம்மளோட மலேசியாவிட கொள்கை ஒக்கு நகராவுக்கு முரணான ஒரு விஷயம், அது சரியாக தான் அவர் கேள்விக்கிட்டிருக்காரு. ஆனால் இதையே மோசமாக திருப்பி அடிச்சிருக்காருன்னா, நம்மளை எல்லாத்தையும் பிரதிநிதித்து இவ்வளோ நாள் இந்துக்களை பிரதிநிதிச்சிருக்கார் நினைக்கிற மலேசியா ஒய்பி ராமசாமி, அவர் பேசின வந்து படு மோசமாயிடுச்சு. மலேசிய இந்துக்களே, நம்ம செஞ்ச பெரிய தவறு அவர் இந்துக்களோட தலைவர்னு இது பண்ணது. இது மாதிரி இந்துக்களின் துரோகிகளை யாருமே இனிமேல் அனுமதிக்க மாட்டோம். அடுத்து சரவணர், சரவணன் வந்து ஒரு பக்திமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ காலு. ஆனால் அவர் சொன்ன அறிக்கை வந்துட்டு எனக்கு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கிறது. திராவிடர்களுக்கு சீர்திருத்தம் கொண்டு வந்துச்சுன்னு அவர் தான் எங்களை பார்த்து காட்டு மிராண்டி மொழி பேசுகிறவங்கன்னு சொன்னது பெரியார். அவர் காட்டு மிராண்டியாக இருக்கலாம், அதுக்காக இந்துக்கள் நாங்கள் எப்போ காட்டு மிராண்டியாக இருந்தோம்? இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று. ஒய்பி சரவணன் வந்து அது கண்டிப்பாக மீட்டு கொள்ள வேண்டிய விஷயம். இது அவர்கள் வந்து சீர்திருத்தம்னா எந்த காட்டு மிராண்டி தானு சொல்லுங்க. கடல் கொள்கை அவர் இல்லாத ஒரு, அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, அதை மறுக்கலன்னு நாங்கள் அதை நிரூபிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு அமைச்சர் அரசாங்கத்தோட கொள்கையை பின்பற்ற வேண்டியது ருக்கு நகராவை. அதுக்கு முரணா ஒருத்தர் பேசுகிற நீங்கள் ஏற்றுக்கொள்ளதை அங்கே அறிக்கை விட்டதும் அதுவும் இந்து மதத்துக்கு புறம்பாக இருக்கிறது. இதுகால் வரையும் இந்துக்களை வந்துட்டு பிரதிநிதிச்சு தான் இருக்காங்கன்றாங்க. இந்துக்களை பிரதிநிதிச்சு இப்போ யாருமே இல்லைன்ற ஒரு அனாதையான சூழல் வந்திருக்கு. வரும் எலெக்ஷன் இந்துக்களை மட்டும் இந்து ஓட்டு வங்கியை பிரதிநிதிச்சு செல்லக்கூடிய கட்சி தான் நமக்கு தேவை. கண்டிப்பாக இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போய் தான் ஆகணும். இனிமே விட்டு இவங்களுக்கு யாருமே நம்மளுடைய ஓட்டுகள் கிடையாது, இந்துக்களின் ஓட்டு. ஏன்னா இவங்களை நம்பி 2 வருஷத்துக்கு முன்னே கொடுத்தப்ப தமிழ் காப்பகம்னு ஒன்று உருவாக்கிட்டு அது முழுக்க முழுக்க திராவிட கொள்கையை பின்பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க வீரமா முனிவரை பற்றி பேசியிருக்காங்க, பெரியாரை பேசியிருக்காங்க, மறைமொழி அடிகாரை பேசியிருக்காங்க. பாதிரியமார் மதத்திலாம் பேசினவங்க ஏன் பாதிரியார் இங்கே போனார், பாரதிதாசன் இங்கே போனார், அவங்களாம் அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க தானே, ஏன் பேசலை? ஏன்னா அவங்கள இந்துக்கள். மக்களே, இந்து பெருமக்களே, நல்லா பாருங்க, தமிழ் பள்ளி வந்து இந்துக்களுடைய ஒரு அடிப்படை பண்பாட்டு கூறுகளை கொண்டு செல்லும் ஒரு பள்ளிக்கூடம் நினச்சிட்டு இருந்தோம். இல்லை, அது கூடிய சீத்தில் ஒரு மிஷினரிஸ் கூடமாக மாறப்போகிறது. ஏன்னா நம்ம இந்து மதத்துக்கு எதிர்ப்பானவர்கள் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. முதல்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்குறேன், 100-200 வருஷமாக மலேசியாவில் இருக்குமே பொங்கலை நம்ம கொண்டாடிருக்கோம். பொங்கல் பண்டிகை, யாரோட பண்டிகை? இந்துக்கள் மட்டும் பண்டிகை. ஏங்க, இதுக்கெல்லாம் போய்ட்டு நம்ம பெரிய ஒரு புராணங்களோ 100 வருஷம் சரித்திரமோ பெரிய பெரிய அறிவாளர்கள்ட்டெல்லாம் போக வேண்டாம். உங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா அட்டல் இங்கே எப்படி செஞ்சு கொண்டாடிட்டு தாங்க, வீட்டில் கரும்பு கட்டினாங்க, மஞ்சள் கட்டினாங்க, பொங்க வச்சாங்க. கண்ணா முன்னா பொங்க வச்சு இல்லை, நல்ல நேரம் பார்த்து பொங்க வச்சாங்க. மஞ்சள் கட்டி நல்ல நேரம் பார்த்து சூரிய உதயம் போது பொங்க வச்சோம். நம்ம கரும்பு கட்டின அத்தனை வீடு இந்துக்கள் வீட்டில் தானே கட்டணும், முஸ்லீம் கிறிஸ்துவ வீட்டில் கட்டினாங்களா? இது எப்படிங்க இந்து பண்டிகை இல்லாமல் தமிழரோட மதம் இல்லை, மத சார்பில்னு சொல்ல முடியும்? இது நாள் வரை இந்துக்கள் மட்டும்தான் நம்ம வீட்டில் கரும்பு கட்டி இந்த இது சடங்கெல்லாம் செஞ்சோம். பொங்கல்னாவே பொங்க வைப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, இது எல்லாம் இந்துக்களோட சடங்கு மட்டும்தானே? அப்படி இருக்கும்போது இது இந்து பண்டிகை எப்படி ஒரு திருநாள்னு, அதுவும் என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் எப்படி கையேடு கொடுக்க முடியும்? இந்த அரசாங்கம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் மதத்துக்கை இழிவுபடுத்துவதற்காக இந்த அரசாங்கம் துணை போனால் அடுத்து நிச்சயமாக எங்களோட ஓட்டு அவங்களுக்கு கிடைக்காது.
இது மாதிரி புள்ளுவரிகள் இந்த 2 வருஷத்துல பக்கத்தை மாத்தணுமா எங்களுக்கு எல்லாம் மாறுன்னு பார்த்தா தலைக்கெல்லாம் மாறுது. எங்கள் மதத்துக்கே ஆபத்தாயிடுச்சு. இயற்கையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எம்பி சீட்டுகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்துக்கள் பிரதிநிதித்துவம் பாதிக்கு மேல குறைஞ்சு போச்சு. இப்ப என்னடானா இந்துக்கள் பள்ளிகளே, இந்துக்கள் 90-100% இருந்த பள்ளிகள் கைவிட்டு போகும் அளவுக்கு வந்து விட்டது. இனி சும்மா இருக்க மாட்டோம். இந்து சங்கத்துக்கு பின்னாலும் இந்து மக்களுக்கு பின்னாலும் நாங்கள் நிற்கின்றோம். தொடர்ந்து போராடும் மக்களே, சரியாக நிதானித்து தெளிவாக இருங்கள்.